ூக்கா வாசகம் அதிகார மேழு இறை வாக்கியங்கள் முப்பத்தி ஆறு தொடக்கம் ஐம்பது வரை பரிசேருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார் அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார் அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார் இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவரந்தப் போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சுமலை கொண்டு வந்தார் இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது என்றார் அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு காலடிகளில் நறுமண தைலம் பூசினார் அவரை அழைத்த பரிசுயர் இதை கண்டு இவர் ஒரு இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார் எத்தகவியல் என்று அறிந்திருப்பார் இவள் பாவியாயிற்று என்று தமக்குள்ளேயே கொண்டார் இயேசு அவரை பார்த்து சிமோனே நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார் அதற்கு அவர் போதகரே சொல்லும் என்றார் அப்பொழுது அவர் கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் ஐநூறு தினாரியமும் மற்றவர் ஐம்பது தெனாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர் கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார் இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார் சீமோன் மறுமொழியாக அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார் இயேசு அவரிடம் நீர் சொன்னது சரியே என்றார் பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம் இவரை பார்த்தீரா நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நினைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார் நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஒயாமல் முத்தமிட்டுக் கொண்டே இருக்கிறார் நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார் ஆகவே நான் உமக்கு சொல்லுகிறேன் இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவார் என்றார் பின்பு அப்பெண்ணை பார்த்து உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார் இயேசு அப்பெண்ணை நோக்கி உமது நம்பிக்கை உம்மை மீட்டது அமைதியுடன் செல்க என்றார் இது இயேசு கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து ஆண்டவருக்குள்ளே பிரியமான சகோதரங்களே எங்களுடைய இறைவன் பாவங்களை வறுத்து பாவிகளை அன்பு செய்பவர் என்று சொல்லி பல தடவைகள் சிந்திக்க கேட்டிருக்கின்றோம் அன்பினால் பாவத்தை கழுவுபவர் எஸ் அதாவது தம்முடைய அளவற்ற அன்பினால் பாவத்தை கழுவுபவர் எஸ் ஜோவா நட் செய்தியிலே சொல்லப்படுகின்றது கடவுள் இறைவன் இந்த உலகின் மீது கொண்ட அன்பினால் தம் ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் தம் ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் ஆகவே கடவுளுடைய அன்பு இயேசுவின் வழியாக வாழப்பட்டது இன்னமும் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய அழைப்பாக இருக்கிறது அன்பை அனுபவித்து அறிவிப்பது எங்களுடைய பணியாக இருக்கிறது அந்த வகையிலே புனித பேதுருவானவர் இயேசுவினுடைய அன்பை ஆழமாக அனுபவித்தவராக இருக்கிறார் இயேசுவோடு ஒன்றோடு ஒன்றாக பயணித்தவர் அவ்வப்பொழுது இடறல் பட்டவர் இறுதியாக மறுதளித்தார் ஐயோ அவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார் ஆனால் உயிர்ப்பின் பின்னர் இயேசு நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்ட பொழுது அவர் மனம் குமுறி மனம் நொந்து சொல்லுகிறார் ஆண்டவரே நான் உண்மை அன்பு செய்கிறேன் என்பது எல்லாம் நமக்கு தெரியுமே என்று சொல்லி இதை அனுபவித்தவர் தன்னுடைய திருமுகத்தில் எழுதுகிறார் தூய பேது எழுதிய முதலாவது திருமுகம் நான்காவது அதிகாரம் விட்டு வாக்கியத்தில் சொல்லுகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள் ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை போக்கும் அன்பு திரளான பாவங்களை போக்கும் ஏனென்று சொன்னால் பேதுரு அனுபவித்தார் அவர் இயேசுவினுடைய அன்பை அனுபவித்தார் அதனால் அவர் செய்த பாவம் போக்கப்பட்டது அவர் மறுமுறையிலே இயேசுவை அன்பு செய்ய தொடங்கினார் அதனால் அவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அதை தன்னுடைய திருமுகத்திலே அனுபவித்து எழுதுவதை நாங்கள் பார்க்கிறோம் சொந்த அனுபவத்தை அவர் தன்னுடைய கடிதமாக எழுதியிருக்கிறார் இந்த பாவியாகிய பெண் இயேசுனுடைய காலடியிலே அமர்ந்திருந்து அழுவது கண்ணீரால் நினைப்பது துடைப்பது என்பது ஜூத கலாச்சாரத்திலே மிக முக்கியமாக இருக்கிறது ஜூத கலாச்சாரத்திலே எஜமான் வீட்டுக்குள்ளே வருகிற பொழுது அடிமை அல்லது அந்த எஜமானை அழைத்தவர் அல்லது விருந்தாளியை அழைத்தவர் அவருடைய காலடிகளை கழுவ வேண்டும் ஆனால் இயேசு சொல்லுகிறார் சீமோன் இயேசுவினுடைய காலடிகளை கழுவ மறந்து விட்டார் ஆகவே அவள் தண்ணீரால் அல்ல கண்ணீரால் இயேசுவனுடைய பாதங்களை கழுவினாள் கண்ணீர் என்பது மனமாற்றத்தின் ஒரு வெளிப்பாடாக வருவது கூந்தலால் துடைக்கிறார் எங்களுடைய கலாச்சாரத்திலும் சரி ஜூத கலாச்சாரத்திலும் சரி பெண்களுடைய தலைமுடி என்பது மிகவும் பெருமதிமிக்கதாக மதிப்புமிக்கதாக கருதப்படுகிறது ஆகவே அந்த பெருமதிமிக்க ஒரு பொருளினால் குனிந்து இன்னொருவருடைய காலடியை அதுவும் நிலத்திலே படுகின்ற அந்த தூசியை கழுவி துடைப்பது என்பது மிகவும் தாழ்ச்சியான ஒரு காரியம் என்று சொன்னால் தலைமுடி என்பது மதிப்பு பெற்றதாக அழகுக்குரியதாக பெண்களுக்கு அழகை ஊட்டுவதாக இருக்கிறது அதை அவள் ஒரு பொருட்டாக நினைக்காமல் இயேசுவினுடைய காலடிகளை நினைத்த கண்ணீரை துடைப்பதற்கு பயன்படுத்துகிறாள் தைலம் பூசுவது அல்லது தலைக்கு எண்ணெய் பூசுவது என்பது ஒரு கலாச்சார சூழமைவிலே ஒரு குளுமையை உண்டாக்குவதற்காக குளிர்ச்சியை உண்டாக்குவதற்காக அபிஷேகத்தை உண்டாக்குவதற்காக என்று சொல்லி பலவிதத்திலே நாங்கள் பார்க்கலாம் ஆகவே அவள் தைலத்தை பூசினாள் பெருமதிமைக்கு தைலம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவள் மன்னிக்கப்பட்டாள் என்று சொன்னால் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் சீமோனை விட அதான் இயேசுவை வீட்டிற்கு உணவு கொடுக்க விருந்துக்கு அழைத்த சீமோனை விட இவள் இயேசுவை அதிகமாக அன்பு செய்தாள் அதனால் மன்னிக்கப்பட்டாள் அதனால் தான் இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார் உமது நம்பிக்கை உம்மை மீட்டது அமைதியுடன் செல்க இன்று எங்களுடைய மனங்களிலே சமூகங்களிலே எங்களுடைய மனங்களிலே அமைதியில்லை ஏன் நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாமல் மற்றவர் மன்னிக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மறக்க முடியாமல் இருக்கிறோம் பல குரோதங்களோடும் பல பழிவாங்கும் எண்ணங்களோடும் வாழுகிற பொழுது எங்களுடைய மனங்களிலே அமைதியில்லை சில உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் இன்று பலதரப்பட்ட நோய்களுக்கு காரணம் மன்னிக்க முடியாமை எங்களுடைய உணர்வுகளை அடக்குவது சப்ரஷன் ஆஃப் ஃபீலிங் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இந்த உணர்வுகளை அடக்குவதன் மூலம் பல நோய்களுக்கு காரணிகளை உருவாக்குகிறோம் அதிலே மிக முக்கியமானது மன்னிக்க முடியாமை மற்றவர்களை மன்னிக்க முடியாமையால் ஒருவன் துன்புறுகிறான் அந்த பாவியாகி அல்லது பிழை செய்தவர் துன்புறுகிறாரோ இன்னமோ தெரியவில்லை ஆனால் மன்னிக்க முடியாமல் இருப்பவர் துன்புறுகிறார் ஆகவே அன்பார்ந்தவர்களே இயேசு சிலுவையிலே தன்னை கொலை செய்தவர்களை மன்னித்தார் முடிய பிற என்று அழைக்கப்படுகின்ற புனித ஸ்தேவான் தன்னை கல்லால் அறிந்தவர்களை மன்னித்தார் இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆகவே இந்த மன்னிப்பு என்பது எங்களை குணமாக்குகிறது அதே வழியில் எங்களுக்கு மன அமைதியை தருகின்றது எப்பொழுதும் எங்களிடமிருந்து எடுத்துவிட முடியாத இந்த உலகம் தர முடியாத அமைதியை தருகின்றது ஆகவே நாங்கள் இயேசுவை அதிகமதிகமாக அன்பு செய்வோம் அயலவர்களை அன்பு செய்வோம் மன்னிப்போம் மறப்போம் அமைதியோடு வாழுவோம் ஆமேன் ஹோலி மேடையில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது Facebook மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்